முதல் படத்தில் நியூ ஃபேஸாக நடித்த சேது கையால் பணம் வாங்கி இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு பெரிய நிலைமைக்கு விஜய் சேதுபதிங்கிற ஒரு பெரிய ஹீரோவோடு நடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ படம் நடித்தாலும் ஒரு படம் பண்ணும்போது ஒரு இந்த படம் இந்த மாதிரி சீன் இது ஓகே அப்படின்னு நம்மளுக்கு ஏதோ நடிக்க தெரியுன்ற மாதிரியே இருக்கும். இதில் எனக்கு நடிக்கவே தெரியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு, ஒரே பயம் வந்து போச்சு. அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வித்தியாசமான ஒரு சீன் எப்படி சொல்கிறது, அதில் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே சேது பார்த்தா ரொம்ப ஈஸியாக நடிக்கிறாப்புல எனக்கு வரவே மாட்டேங்குது. எனக்கு ஐயோ எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன் நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடைக்கிற பாக்கியமே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நிஜமாவே. ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கோகுல் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஐ லவ்டு ஒர்க்கிங் இன் ஜுங்கா, தட்ஸ் த பிகினிங் ஆஃப் இட். ஐ ஸ்டார்ட் வித் விஜய். விஜய் சேதுபதி பற்றி நான் நிறையா விஷயங்கள் தாராளமாக யூனோ இன் மலையாளம் இசை புகழ்த்தி சொல்லியிருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்லாம். ஸோ ரிப்பீட் பண்ண அவசியம் கிடையாது, ஆனாலும் ஐ மஸ்ட் சே பிகாஸ் ஹீ டிசர்வ்ஸ் இட். ஹீ இஸ் ஹீ கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் த பெஸ்ட் பீப்புள் டு ஒர்க் வித். ஐ ஃபினிஷ் ஷூட்டிங் இன் அபவுட் 10-11 டேஸ், பட் தேட் இஸ் வென் ஐ ஆக்சுவலி காட் இன் டு த க்ரூவ் ஆஃப் இட் யூனோ, அண்ட் ஐ மிஸ் த ஷூட்டிங் ஃப்ரம் தென். ஸோ ஐ கெப்ட் ஆஸ்கிங் கோகுல் சார் எப்போ வரும், எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ அந்த சாங்ஸ் வீடியோ பார்க்க முடியும். விஜய் சேதுபதி ஐ திங்க் ஹீ டிட் அன் அமேசிங் ஜாப் பை டேக்கிங் கேர் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் ஹீ பேட் மீ அ குட் சம் ஆஃப் அமௌண்ட் தோ ஐ டிட் ஆஸ்க் ஃபார் இட், அண்ட் தென் ஐ வாஸ் டேக்கன் கேர் ஆஃப். அண்ட் இன் கம்பேரிசன் டு த ப்ரீவியஸ் மூவிஸ் ஹீ வாஸ் மச் மோர் டென்ஸ்ட் அண்ட் மச் மோர் இரிட்டேட் இன் த செட், விச் மீன்ஸ் ஹி ஹஸ் குவாலிஃபைட் ஆஸ் அ குட் ப்ரொடியூசர் அஸ் வெல். ஏன்னா வந்து நான் இதற்கான ஆசைப்படைய பாலகுமாரா படம் வந்து உதயன் தேட்டரில் கியூலேருந்து 30 டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட் நாள் ஈவினிங் ஷோ பார்த்தேன். பட் அவங்க டேரக்ஷனில் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே பேசினாங்க, பண்ணியாப்பான்னு கேட்டாங்க. ஓகே நீ தான்ப்பா அந்த கேரக்டரில் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நம்ம இந்த படத்தில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நானும் என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டேன். அப்புறம் அப்போ தான் அந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் தான் அந்த படத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியும். ஏன்னா சேதன் ரசிகர் மன்றத்தில் வந்து நான் இருக்கேன். அப்போயே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் காரைக்காலில் ஆரம்பித்தாங்க, அதில் நான் 1வது மெம்பராக இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தன்னோட தலைவரோட படத்திலே வந்து ரசிகன் நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அது ஃபஸ்ட்டு படத்திலே கிடச்சதுக்கு வந்து கோகுல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு படம் இல்லையா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் சேதனை தான் வந்து டேய் நீ பண்ணுறதா பண்ணுறா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சீன் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் அது இல்லாமல் இன்னும் சில பல விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அது சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. திரையரங்கில் போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த கோகுல் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மியூசிக்லி செம ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு, ஏன்னா 5 to 6 டிஃப்ரெண்ட் சாங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. கோகுல் சார் ஐ திங்க் நம்ம சிங்கில் வந்திருக்கோம், ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு கன்வின்ஸ் ஹிம் வித் கம்போசிங். ஆனால் ப்ரொடக்ஷனில் தான் வி ஹேட் அ லாட் ஆஃப் க்ரியேட்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸ். ஆனால் செமையாக வந்திருக்கு. லலிதானந்த் ஃபென்டாஸ்டிக் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஐ திங்க் ஹீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிரிக்ஸ் டுடி. டட்லி சார் அவரோட கேமரா ஒர்க் அமேசிங்காக இருந்தது. And we are missing him today. So I thank this team, Vijay Sethupathi as a producer. Actually, enak producer ave thonla ena I think he gave all the creative freedom for us. And then Arun Pandian sir, each time Arun Pandian sir koopidum bodhu super fun ah irukum, amazing ah irukum. Ena apart from all the experience he has, avarku fantastic sense of humor irukku. And as Madonna said, she was supposed to sing for me one song, but at least I tell her always that she at least got to dance my tune. So as a team, namma oru family ah irukkom inga with Sabu's editing, with I think even till our PRO Yuvaraj, I think the whole team has done a great job. So I thank you all very much and I hope you support us. Thank you. Padam edukave koodadhu na aasapatta naan thambi Makkal Selvan Vijay Sethupathinala indha padam எடுக்க முன்னுக்கு வந்தேன். அவர் முதல் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்போவும் என் காதில் ஒழிச்சிட்டே இருக்குது. நார்மலாக யாராவது படம் ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படத்தை வாங்குவோம். அந்த அமௌண்ட்டில் கூட ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா நான் தரேன் அப்படின்னாரு. எனக்கு அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. நான் கிட்டேருந்து சொன்னேன், சரி தம்பி உங்கள் கண்ணை பார்க்கணுமே அப்படின்னா நேராக கண்ணை பார்த்தோன்னே
உண்மை தெரியுது அப்படின்ன. இந்த வார்த்தை ஒன்று தான் இந்த படத்தை என்னை உள்ளே வர வச்சிச்சு. அதுக்கப்புறம் அது பட்ஜெட் எங்கேயோ போச்சு. அதுக்கப்புறம் கூட தம்பி விஜய் சேதுபதி அசரில்லை, எதுவாக இருந்தாலும் நான் பொறுப்பாக இருப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் இன்றைக்கி இந்த பெரிய பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறதுக்கு நான் பெருமைப்படுகிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன்.